ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ இந்த வீடியோவில் மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கிங் மேக்கராக மார்க்கெட்டில் இருந்தது வந்து டாடா மோட்டார்ஸ். ஸோ ஒன் வீக் மாதிரி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம் டாடா மோட்டார்ஸில் அப்படின்னு. நிஃப்டி ஆட்டோவே பிரேக் அவுட் ஆயிருக்கு, நல்ல ஒரு பெரிய பிரேக் அவுட்டு. நாளைக்கு க்ளோசிங் மட்டும் நிஃப்டி ஆட்டோவில் அருமையாக வச்சுட்டாங்க வச்சிங்களேன், அதுக்கப்புறம் க்ரீன் வே தான். அதுக்கப்புறம் நிஃப்டி ஆட்டோக்கு ஒரு லாங் வே டு கோ. அது என்னன்றதை நாளைக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, அது நல்ல நிஃப்டி மெட்டல் நல்ல ஒரு புல்லிஷ், நிஃப்டி ரியாலிட்டியும் திருப்பி பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. நிஃப்டி ஆட்டோவும் நிஃப்டி ரியாலிட்டியும் நீங்கள் செழிப்பாக முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கோட மூமெண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியை வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் கிடச்சி அப்படியே வந்து சைட் வேலே முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாமே. நிஃப்டி பேங்க்கும் அதே மாதிரி தான், சைட் வேலே முடிஞ்சது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்ரை பண்ணாங்க, நிஃப்டி பேங்க்கும் ட்ரை பண்ணிச்சு, பட் மோரார்லஸ் அந்த கெய்னிங்கை நேற்று போன லாஸை வந்து தக்க அப்படியே ரிக்கவர் பண்ணி கிட்டத்தட்ட முந்தா நேற்று என்ன லெவல் இருக்கோ அது வந்துடுச்சு. இப்போதைக்கு வந்து ஒரு கிரேட் செல்லிங்கில் இருந்து அப்படியே நேற்றே வந்து புல்லிஷ் தான், ஸ்ட்ராங்காக இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி சொல்லவே தேவையில்ல, அப்படியே வந்து கேப் அப். ஈவன் நிஃப்டி ஆட்டோ பிரேக் அவுட், நிஃப்டி ரியாலிட்டி பிரேக் அவுட்டு, நிஃப்டி எனர்ஜி பிரேக் அவுட்டு, நிஃப்டி ஐடியும் புல் பேக் ஆக போகுது. ஸோ நாளைக்கு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. நிஃப்டி பேங்க்குக்கு ஒரு ஐ திங்க் அந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க, அந்த ரேட்ஸ் பிகேம் அன்சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, கண்டிப்பாக இட் வில் பூஸ்ட் த பேங்கிங் செக்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் திங்ஸ்லாம் இருக்கனால கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசன், அதுக்கப்புறம் அப்கமிங் ரிசல்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. தெர் இஸ் அ சான்சஸ் ஃபார் பிரேக் அவுட் தான், நோ இஷ்யூ. ஸ்ட்ராங் பை நிஃப்டி ஆட்டோவில் மட்டும் ஸ்ட்ராங் பை இருக்குது, நாளைக்கு க்ளோசிங் வச்சு முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு நிஃப்டி எப்படி லெவல்ஸை மட்டும் பார்த்துடலாம் சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன், டெய்லி சார்ட்டு. கேப் அப் ஆனதுக்கப்புறம் வந்து சைட் வே தான், ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, கம்ப்ளீட்டாக சைட் வே, வால்டாட்டி மேலே கீழே மேலேக்கு. பட் என்னென்னா முந்தானத்து வந்த பேரேஷோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்றைக்கி உடச்ச மாதிரி வந்து கேப் அப்லேயே வந்து முடிஞ்சு போச்சு ஜோலி. இன்ட்ராடேயில் அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி பெரிய சைட் வே வந்து வரலை, அப்சைடும் வரலை, அந்த நிலையை தக்க வச்சுக்கிட்டாங்கன்றது வந்து தெளிவாக தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராடர் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சூப்பராக பிரேக் அவுட் ஆகி நிறைய ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த விதத்தில் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது, ப்ராடர் மார்க்கெட்டில் புல்லிஷோட ஸ்ட்ரென்த் நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சைட்வேனால் நல்லா ஸ்டாக்லாம் அக்யூமுலேட் பண்ணுங்கள். அண்டில் அன்லஸ் நான் சொன்ன மாதிரி நிஃப்டி 17,500 கீழே வராத வரைக்கும் நம்மளுக்கு செல்லிங் பற்றி நம்ம யோசிக்க தேவையே கிடையாது. இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இன்னும் சப்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஹையர் ஐ ஃபார்மேஷன் வர நேத்தோட ஸ்டஃப்பை வந்து க்ளோஸ், அந்த பேரேஷோட ஸ்ட்ரென்த்தை உடச்சி க்ளோஸிங்கும் நல்லா இருக்கனால கண்டிப்பாக ஃப்ரைடே இதை வந்து வீக்லியில் பார்க்கணும், டெய்லியில் அவங்களுக்கு லேகிங் மாதிரி தான் தெரியும். வீக்லியோட க்ளோசிங் புல்லிஷ் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு 200 பாயிண்ட் மட்டும் நாளைக்கு புல்லிஷ் வந்ததுன்னு வச்சிங்களேன், மார்க்கெட்டை பிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வீக்லி க்ளோசிங் வச்சுருவாங்க, இது வந்து எல்லா செக்டர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நாளைக்கு நிஃப்டி பேங்க்குக்கிட்ட ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, ஏன்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்குது. நிஃப்டி பேங்க் சப்போர்ட் பண்ணி நல்லா க்ளோசிங் வீக்லி கெயின் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த லெவலை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாக சைட் வே வந்துட்டுருக்கு இல்லையா, அதுதான். பட் அக்யூமுலேட் பண்ணுறது நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாடா மோட்டார்ஸோட லெவலும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து மதுரை மீட் வந்து நான் நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் மதுரை மீட் வந்து சண்டே வந்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன் ட்ரெயின் எனக்கு. ஸோ நாளைக்கு ஆக்சுவலாக கொடைக்கானல் போய்ட்டு அப்படியே மதுரை போகிற மாதிரி பிளானு. நாளைக்கு வீடியோ எப்படி போகிறதுன்னு தெரியல, நெட்ஒர்க் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. நெட்ஒர்க் இருக்கிற பொறுத்து நான் மோஸ்ட்லி போட பார்க்குறேன், மேக்ஸிமம் போட்டுருவேன், அது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் முன்னாடியே. பார்ப்போம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதே தான், க்ளோசிங் வந்து சைட் வேல் தான் வச்சுருக்காங்க. பட் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி க்ளோசிங் அருமையாக இருக்குது. நிஃப்டியில் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோ ஓப்பனிங்கை உடைக்கலை, நேற்று வந்த செல்லிங்க. ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸாக வச்சுருக்கான். ஸோ ஐஆர்ஐ ஃபார்மேஷனும் வந்திருக்குனால விச் லீட்ஸ் டு புல்லிஷ் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், சைட் வேல முடிஞ்சிருக்கு. ஸோ லோயர் ஷேடோவும் க்ரியேட் ஆகிருக்கு, நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கணும். நாளைக்கு கேப் அப் கிடச்சுன்னா உடச்சிடும். ஸோ பார்ப்போம், பேங்க் நிஃப்டி நாளைக்கு வல்டாட்டியாக இருக்கும் கொஞ்சம் அந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசினால். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ரிமைன் புல்லிஷ்டு தான் இருக்குது, இன்னும் பிரச்சனை தேவையில்லை. சைட் வேல மேபி பேரேஷ் வந்ததுன்னா நம்ம 37,000 உடைக்காத வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் பயப்பட தேவையில்லை. ஓகே, இவன் டாட்டம் நிஃப்டி ஆட்டோ தான் உங்களுக்கு மெயினாக சொல்லணும் வந்தேன். பெரிய பிரேக் அவுட்டுங்க, ரொம்ப நாள் வந்து புழுங்கிட்டு இருந்தது, ஒரையாக வச்சு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ இண்டிசஸ் 4% ஏறதுலாம் இட்ஸ் நாட் எ ஈஸி திங். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
லாஸ்ட் 1 இயராகவே 2020 12ஆம் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 10-11 மாதம் சரியான கன்சால்டேஷன் கம்ப்ளீட்டாக வீக்லி க்ளோசிங் அதுக்கு நாளைக்கு வரப்போகுது. அதோடய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதோடய ஹையில் தான் வச்சுருக்காங்க தெரியும்னு நினைக்கிறேன். இது வீக்லியோட க்ளோசிங் இன்னும் க்ளோஸ் ஆகலை நாளைக்கு. இதை உடைச்சிட்டாங்கண்ணா நாளைக்கு, இதை உடைச்சிட்டாங்கன்னா இந்த 1 இயர் வந்து கன்சால்டேஷன் பிரேக் அவுட் நல்லா மீன் பண்ணுங்கள். திஸ் இஸ் கால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். நாளைக்கு ஆட்டோ செக்டார் இந்த 1 இயர் ஹையை உடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரேலி வந்து அட்லீஸ்ட் ஒரு 15-20% வந்து இண்டீசஸே ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங் டேர்மில் சொல்கிறேன், நாட் ஃபார் ஜஸ்ட் லைக் தட் இப்போ சொல்லலை, லாங் டேர்ம் நல்லா பிரேக். இப்போ எப்படி ஐடியும் பார்த்தீங்கன்னா பெரிய கன்சால்டேஷன் பிரேக் கொடுக்கு, டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிரேக் அவுட் கொடுத்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஏறிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இப்போ நிஃப்டி ரியாலிட்டியும் அதே மாதிரி தான், இவனும் அது மாதிரி தான், எல்லாம் கன்சால்டேஷன் பிரேக் அவுட் தான். இப்போ இவனும் ஆகிட்டானா, இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான மூவ்மெண்ட், அப்பர் சர்க்கியூட்லாம் அடிச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து நான் உங்களுக்கு யார் பார்த்தா தெரியல வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த வாரமே சொல்லியிருந்தேன் டாடா மோட்டார்ஸ் நல்லாயிருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த லெவல் தான் சொல்லியிருந்தேன் பிரேக் அவுட் ஆக போது ஆச்சுன்னா அந்த இது டார்கெட்டாக அந்த நம்ம போட்டிருக்க டார்கெட்டை தான் போய் இட்டாக நீங்கிட்டுருக்கு. அந்த வீடியோ கூட நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், 3-4 மணி கொடுத்தது தான். ஐ திங்க் வாங்கினவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஏற்றம், பட் நல்லா க்ளோசிங் அருமையாக வச்சுருக்காங்க. நிஃப்டி ஆர்ட் இது ரெசிஸ்டன்ஸில் க்ளோசிங் வச்சாலும் கூட நிஃப்டி ஆட்டோவோட பிரேக் அவுட்டோட எஃபிஷியன்ட் வந்து இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஐ திங்க் இது கீழே வரதோட மேலே பிரேக் அவுட் தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி ஆட்டோ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு புல்லிஷில் மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கன்ஃபர்மேஷன் நாளைக்கு ஒரு நாள் செல்லிங் வராமல் க்ளோசிங் ஓரளவுக்கு வச்சுட்டாங்கன்னா அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மகேந்திரா சொல்லியிருந்தேன், அதுவும் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது நிஃப்டி ஆட்டோக்குன்னு செப்பரேட்டாக நாளைக்கு நிஃப்டி ஆட்டோவோட க்ளோசிங்கை பொறுத்து நான் வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து கரண்ட் லெவல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு க்ளோசிங் நாளைக்கு வீடியோ எப்படி போகிறதுன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன், சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பொறுத்து. ஓகே, ஸோ பார்ப்போம். பாசிட்டிவான கமெண்ட்லாம் கொடுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல ஸ்டாக்லாம் இருக்குது, அக்யூமுலேட் தயவு செஞ்சு அக்யூமுலேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஏற்றம்லாம் வர இருக்கிறது. ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸு கற்றுக்கணும் விருப்பம் இருக்கவங்க மெயில் பண்ணுங்கள். நாளை அடுத்த வாரம் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் மந்த்து பேட்சு. விருப்ப போகிறவங்க தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட நேம், மொபைல் நம்பர், ஏஜ், லொக்கேஷன், ப்ரொஃபஷன், மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். கீழேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராமில் இல்லாத நண்பர்கள் தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் பட்டிங்கன்னா வரும், ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.